ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸே நம்ம சேனலுக்கு உங்களை எப்படினு வர நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டேன் வாஸ் கவுன்சிலிங் சொந்த நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினரி கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும் யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையா பேருக்கு வந்து அதாவது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்திங்கன்னா நினச்சிட்டு போ ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா டேனவாஸ் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதை மனசில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் ஏன்னா எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க கேட்கும்போது வந்து நம்ம வந்து உங்களுக்கு நெகட்டிவாக சொன்னோம்னா கொஞ்சம் நீங்கள் வருத்தப்பட்டு ஃபோனை வைக்கிறீங்க அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நம்ம வந்து உண்மையான நிலைமையை நம்ம சொல்கிறோம் மொத்தமே இருக்கிற சீட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபது சீட்டு தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு சீட்டு வந்து நீட் கவுன்சிலிங் மூலியமாக வராங்கள்ல ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும் மீதி இருக்கிற ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட்டு தான் இருக்கு இதுல ஐம்பத்தி எட்டு சீட் வந்து போயிடும் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு எக்ஸர்வீஸ் மேன் வந்து அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன் சரியா இந்த மாதிரிலாம் சீட்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய மீதி ஒரு ஐநூற்றி இருபத்தி மூணு சீட்ஸ் இருக்குது மீதி சரியா இந்த ஐநூற்றி இருபத்தி மூணு சீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரியும் பிசிக்கிவ்ளோ எம்பிசிக்கு இவ்வளோ இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்சிஏகேவோ எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால தான் இப்போ சேஃபஸ்ட் ரேங்க்கு சரியா அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியில் வேணால் இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் சேஃபஸ்ட் ரேங்க் அதாவது நீங்கள் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நல்லா நீங்கள் கவனிக்கணும் அதாவது இதில் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது மேபி அவங்க வேறு கோர்சஸ் கூட என்னாச்சு பார்த்தா அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லை நீட் மார்க்கு கூட நல்லபடியாக எடுத்துருக்கலாம் நீட் கவுன்சிலிங் மூலிமா அவங்க டாக்டர் கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து

இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி சரியா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வேறு கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைனா நீட் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலியமாகவும் நீங்கள் உள்ளே வரலாம் சரியா விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலியமாகவும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம் மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சரியா இதில் நமக்கு தேவையான மெம்பர்ஸ் வந்து ஐநூற்றி இருபத்தி மூணு பேர் மட்டும்தான் நமக்கு தேவை சரியா இதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக போயிடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா மொத்தம் இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட்டு அதில் ஐநூற்றி இருபத்தி மூணு சீட் மட்டும்தான் நமக்கு வந்து அக்காடமிக் ஜென்ரலில் வரும் மீதி எல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வியூஷன் இதெல்லாம் மாறி மாறி போயிடும் அதனால் தயவு செய்து உங்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வேறு கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீட் எக்ஸாம் மூலியமாக நீங்கள் இப்போ தான் உள்ளே வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து வெட்டினரி தான் படிச்சு ஆகணும் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் போகலாம் பிரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லி ராஜஸ்தான் இந்த ஏரியாவில்தான் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் ட்ரீயில் பார்க்கலாம் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க்யூ